அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸல்லல்லாஹு வஸல்லம் வபாரக அலா நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன், அம்மா பாத். கணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதாவது வட்டியில் இருப்பவர்கள் அவர்கள் பேங்க்கில் தன்னுடைய ஜுவல்ஸுகளை கொண்டு போய் என்ன செஞ்சுக்கிறாங்க, அடமானம் வச்சு அங்கே லோன் எடுத்திருப்பாங்க. அதே நேரத்தில் வாகனங்களை ஃபினான்ஸுக்கு எடுத்து ஓட்டுறாங்க. இப்படிப்பட்டவங்க சதக்கா கொடுத்தால் அந்த சதக்கா ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. பொதுவாக ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக ஒருவர் சில தவறுகளை செய்வார், பாவமான இவ்வாறான வட்டியினை ஈடுபட்டு கொண்டிருப்பார். ஆனால் அவர் தர்மம் செய்கிறார் என்றால் அவருடைய தர்மம் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் அவருடைய பொருளாதாரம் ஹராத்தினுடைய வழிகளிலே அவர் செலவழித்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. இன்னும் ஒன்று இருக்கிறது, அவருடைய பொருளாதாரம் ஹராத்தின் மூலம்தான் அவருடைய வருமானம் வந்து கொண்டிருக்கிறது. உதாரணமாக வட்டியிலிருந்து தான் அவருடைய வாழ்க்கை ஒட்டி கொண்டிருக்கிறார். வட்டியில் கிடைக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட்டுகளை வைத்து, அவர் கிடைக்கிற அந்த லாபங்களை வைத்து தான் அவருடைய வாழ்க்கையை ஓட்டுகிறார். அல்லது அநியாயமான முறையிலே ஹராமான வழிகளிலே இஸ்லாம் தடுத்த ஹராமான பொருள்களை வியாபாரம் செய்து அதன் ஊடாக அவர் வருமானத்தை பெற்று தன்னுடைய குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். இவர் தர்மம் செய்கிறார். இந்த வகையிலே தர்மம் செய்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். ஏனென்றால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன் அல்லாஹ் தய்யிபுன், அல்லாஹ் ஒரு நல்லவன், லா யக்பலு இல்லா தய்யிபா, அவன் நல்லவற்றைத்தான் அவன் ஏற்றுக்கொள்வான். அப்போ அல்லாஹ் தன்னை அடையாளப்படுத்தி சொல்லும்போது அவன் நல்லவன், அவன் வந்து இஸ்லாம் அனுமதித்த ஹலாலானவற்றிலிருந்து நாம் கொடுக்கின்ற தர்மங்களைத்தான் நல்லா ஏற்றுக்கொள்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொல்லி காட்டினார்கள். என் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஐயுஹர் ரசூல், ரசூல்மார்களை பார்த்து விழித்து சொல்கிறான், நீங்கள் ஹலாலான உங்களுக்கு எவைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அவைகளிலிருந்து நீங்கள் சாப்பிட்டு கொள்ளுங்கள் என்றுதான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஆகவே நாம் சம்பாதிக்கின்றவைகள், நாம் செலவழிக்கின்றவைகள், வருகின்ற அந்த வருமானம், அதே போல் நாம் செலவிடுகின்ற அந்த செலவுகள் இரண்டும் ஹலாலான வழிமுறைகளில் இருக்க வேண்டும் என்ற அடிப்படை இஸ்லாம் சொல்லித்தருகிறது. இதில் தெரியும் ஒரு நீண்ட ஒரு பிரயாணம் போன ஒரு மனிதனுடைய ஹதீதை அவர் செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அவர் பரட்டை தலையோடு புனிதல் படிந்த வண்ணம் அல்லாஹ் அல்லாஹ் என்று வானத்தை நோக்கி கை உசத்தி கொண்டு போகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் சம்பந்தமாக சொல்கின்றபோது யாரப் யாரப்னு சொல்கிறார். அப்புறம் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, மத்தஅமு ஹராம், அவர் சாப்பாடு ஹராம், வமல் பசு ஹராம், அவர் அணிந்திருக்கக்கூடிய ஆடை ஹராம், உதிய பில் ஹராம், அவர் ஹராத்தின் மூலம்தான் அந்த வருமானம் செய்து அவருடைய பெறப்படுகிறது, அதன் ஊடாகத்தான் அவருடைய ஊதியங்கள் கிடைக்கிறது, சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். ஃபன்னாஷாபுலஹு, எப்படி அவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும்? ஆகவே துவா அங்கீகரிக்கப்படுவதற்கான அடிப்படை அவருடைய அனைத்தும் ஹலாலாக இருக்க வேண்டும். ஆகவே அந்த அடிப்படையிலே நாங்கள் பார்க்கிற பொழுது இங்கே ஒருவர் வங்கியிலே போய் கடன் பெற்று அதை தர்மம் செய்தால் அது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒருவர் ஃபினான்ஸுக்கு வாகனம் எடுத்து ஓடுகிறார், அது அவரோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் அவருடைய பொருளாதாரம் வேறொரு தொழிலின் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தை வைத்து அவர் ஹலாலாக மக்களுக்கு உதவுகிறாராக இருந்தால், நல்ல வருமானத்திலிருந்து அவர் சதக்கா செய்கிறாராக இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படும். ஆகவே சதக்காவுக்கான அடிப்படை ஜகாத் சதக்கா இந்த ரெண்டும் அடிப்படையில் ஒரு ஹலாலான ஒரு பொருளாதாரத்தின் ஊடாகத்தான் அது வழங்கப்பட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கின்ற போல் அந்த நாள் பெர்ரஹத்தா தும் ஃபிகுமி மா துஹிப்போன், அல்லாஹு தஆலா நீங்கள் விரும்பியதை, நீங்கள் நேசிக்கக்கூடியதை செலவழிக்கின்ற பொழுது, அப்போ உங்களுக்கு நீங்கள் நன்மை அடைய முடியாது எதுவரைக்கும்னு சொன்னால் நீங்கள் நேசிக்கக்கூடியதை செலவழிக்கின்ற வரைக்கும். ஆகவே நாங்கள் நல்லவற்றிலிருந்து தான், நாங்கள் யாரும் ஒரு ஹராத்தை நேசிக்க முடியாது. ஆகவே ஒரு நல்ல விஷயத்தை, நாங்கள் ஒரு ஹலாலான ஒரு சம்பாத்தியத்தை தான் எல்லோரும் விரும்புவோம். நாம் எதை விரும்புகிறோமோ அதைத்தான் மற்றவர்களுக்கு நாங்கள் விரும்ப வேண்டும். ஆகவே நாங்கள் செலவழிக்கக்கூடிய செலவினங்களும் நல்ல விஷயமாக இருந்தால், நல்லவற்றிலிருந்து ஹலாலானவற்றிலிருந்து இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அது நன்மையாக மாற்றப்படும். ஆகவே நாங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும்.
அதே நேரத்தில் இந்த சதகாக்களை யாருக்கு நாம் செலவிட வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது, பொதுவாக ஜக்காத்துக்கு இஸ்லாம் எட்டு கூட்டத்தை எங்களுக்கு அடையாளப்படுத்துகிறது எங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் சதக்கா என்பது இது எட்டு கூட்டமும், அதோடு சார்ந்து இன்னும் பலருக்கு நாங்கள் கொடுக்க முடியும் சதக்காக்களை பொறுத்தளவில். அதில் குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற பொழுது மிக சிறந்த அஃதலு சதக்கா என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் அஅ்ஸமுஹு அஜ்ரன் அல்லதி அன்ஃபக்தஹு அலா அஹ்லிக், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய தாய் தகப்பன், உங்களுடைய மனைவி பிள்ளைகள் இவர்களுக்காக அப்படி செலவழிக்கக்கூடிய அந்த பணம் அது சதக்கா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற பொழுது, இதா அன்ஃபகல் முஸ்லிமு நஃபகத்தன் அல அஹ்லிஹி வஹுவ யஹ்தஸிபுஹா கானத் லஹு சதகா. இந்த ஹதீஸ் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். ஒருவர் வந்து தன்னுடைய குடும்பத்துக்கு செலவிடுகின்ற பொழுது அதை சதக்கா என்று எண்ணிக்கொண்டு அவர் செய்கிறார், அப்படி செய்கின்ற பொழுது நிச்சயமாக அது அவருக்கு சதக்காவாக கணிக்கப்படும். ஆகவே குடும்ப உறவுகளுக்கு நாங்கள் கொடுக்கின்றதெல்லாம் ஜகாத் அல்ல. எங்களுடைய குடும்பத்துக்கு, எங்களுடைய மனைவி, அதாவது மனைவிக்கு, எங்களுடைய தாய் தகப்பனுக்கெல்லாம் நாங்கள் கொடுக்க முடியும், இது சதக்காவாக எங்களுக்கு வழங்க முடியும் என்ற ஒரு அடிப்படை இஸ்லாம் சொல்லித்தருகிறது. அதே நேரத்தில் நாங்கள் எங்களுடைய குடும்ப உறவுகளுக்கு நாங்கள் சதக்காக்களை கொடுத்து கொள்ளலாம். சதக்காவை நாம் வழங்குகின்ற பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒன்றில் நீங்கள் உங்களுடைய குடும்ப உறவை பேணி நன்மை கிடைக்கும், அதே நேரத்தில் சதக்கா கொடுத்த இன்னும் ஒரு நன்மை கிடைக்கும், அவை இரண்டு அஜிர், ரெண்டு கூலிகள் உங்களுக்கு கிடைக்கும் என்றாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். ஆகவே ஜகாத்துக்குரிய அந்த எட்டு கூட்டத்தோடு சேர்த்து இன்னும் மேலதிகமாக உங்களுடைய குடும்ப உறவுகள், தாய் தகப்பன், பிள்ளைகள், மனைவி, இப்படி தேவையுடையவர்களாக அவர்கள் இருக்கின்ற பொழுது, அதாவது மனைவிக்கு நாங்கள் குடும்ப உறவுகள், எங்களுடைய பெற்றோர்களுக்கு நாங்கள் கட்டாயம் அந்த உரிமையின் அடிப்படையில் செலவிடுவோம், ஆனால் அதை கூட இஸ்லாம் சதக்கான்னு சொல்கிறது. அதே நேரத்தில் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளியவர்கள், தேவையுடன் கருகின்றவர்கள், எங்களிடத்தில் கையேந்தி வருகின்றவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய தர்மங்கள், அதே நேரத்தில் எங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய நல்ல பணிகளில் நாங்கள் செலவிடுகின்ற பொழுது, ஒரு கல்விக்கான அல்லது ஒரு பாடசாலைக்காக, ஒரு மஸ்ஜிதுக்காக அல்லது ஒரு மதரசாவுக்காக அல்லது சமூக தொண்டாற்றுகின்ற நிறுவனங்களுக்காக அல்லது சமூகத்திலே பாதிக்கப்பட்ட நலிவுற்ற மக்களுக்காக, அனாதைகளுக்காக, அதே நேரத்தில் விதவைகளுக்காக, இப்படி என்று நாங்கள் செலவிடுகின்ற அனைத்தும் சதக்காக்களாக பார்க்கப்படும். ஆகவே நாங்கள் தாராளமாக இப்படிப்பட்டவர்களுக்கு சதக்காக்களை கொடுக்க முடியும். நிச்சயமாக அல்லாஹு தஆலா எங்களுடைய சதக்காக்களை ஒன்று அது ஏழாக மாறும், ஏழு எழுநூறாக மாற்றி அல்லாஹ் நன்மைகளை தருவான். பன்மடங்கான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமல் தான் சதக்கா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அனைவருக்கும் இந்த சதக்காவுடைய பண்பை எல்லா காலங்களிலும், உண்மையில் இப்படிப்பட்ட மக்கள் தொழில் வாய்ப்பற்றிருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கிறது லாக்டவுன் பீரியட்டில், அதே நேரத்தில் கர்ஃபி போடப்படுகின்ற நேரத்தில், தொழிலில் வியாபாரம் முடக்கப்பட்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நிறைய பேர்கள் இன்றைக்கு அந்த சதக்காக்குரியவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே கௌரவமாக வாழக்கூடியவர்கள், யார்த்தால் கையேந்த மாட்டார்கள், அந்த மாதிரியான ஆட்களை நாங்கள் தேடி அந்த சதக்காக்களை கொடுக்க முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.